வணக்கம். இலங்கையினுடைய தலைப்பு செய்திகள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தூதுவர்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். முதலீடு, அபிவிருத்தி மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது ஏற்பட்டுள்ள உர மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இதன்போது விளக்கியுள்ளார். பொருளாதார ரீதியில் முற்றாக வீழ்ச்சியடைந்துவிட்ட இலங்கையை மீட்கும் அனைத்துலக நகர்வுகளின் ஒரு அங்கமாக வரும் திங்கட்கிழமை அமெரிக்க துறை சிறு திணைக்கள அதிகாரிகள் இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இலங்கை குறித்து உண்மை தகவல் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் சிறப்பு குழு ஒன்று நேற்று இலங்கையின் பேச்சு நடத்தி திரும்பிய நிலையில் இலங்கைக்கு வரும் அமெரிக்க துறை சிறிய அதிகாரிகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வரி ஒப்பந்தத்தை மையப்படுத்திய நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அமெரிக்க துறை சிறி திணைக்கள அதிகாரிகள் இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் இந்த பயணத்தின் மூலம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கான வழிகளை திறப்பது குறித்து நகர்வுகள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிகை பெரேரா தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதன்படி தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக நேற்று மாலை அரசு தலைவர் மாளிகையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ முன்னிலையில் அவர் பதவியேற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கைக்கு வரவிருந்த 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல் மேலும் தாமதமடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கமைய புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த தாமதத்துக்கு பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் காஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். முழுமையான மனிதாபிமான அவசர நிலையை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விடயங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது 200 மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லை என்றும் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் மேலும் 163 மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் வாரத்திலிருந்து பங்கீட்டு அடிப்படையில் எரிபொருளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய பொதுமக்களுக்கான எரிபொருள் பங்கீட்டு அட்டை பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றது. அரசு திணைக்களங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கான எரிபொருள் பங்கீட்டு அட்டை அந்தந்த திணைக்கள தலைவர்கள் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் எரிபொருட்கள் 1,000 ரூபாய் முதல் 1,200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கார் அதிக விலைக்கு ரகசியமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவசர பயணம் ஒன்றை மேற்கொள்ள எரிபொருள் கிடைக்காததால் கருப்பு சந்தையில் 1 லிட்டர் பெட்ரோலை 950 ரூபாய்க்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொள்வனவு செய்துள்ளதாகவும் சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. காளிம்புத்திரல் போராட்டத்தை நாம் ஆதரிக்கின்றோம், ஆனால் போராட்டத்தை நாம் அங்கிருந்து கற்றோம் என நீங்கள் நினைக்கக்கூடாது என தமிழ் முற்கோப்பு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீங்கள் பால்சோறு உண்டு கொண்டாடிய வேளையில் போராடியவர்கள் நாங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தின் போது குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட ஜெகத் மனுவர்த்தன தம்பிக்க முனசிங்க ஷெஹான் அப்புகாமி ஏரங்க குணசேகர் ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ரசிந்து சேனாரட்ன லஹிரு வீரசேகர மற்றும் ரத்கரவே இன்னரதர தேரர் ஆகியோர் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர். சொந்த காணிகள் மற்றும் வீடுகளுக்கான பத்திரம் இல்லாத லட்சக்கணக்கான மக்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமையை சட்ட ரீதியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் காணி திட்டத்தின் கீழ் காணியற்ற குடும்பங்களுக்கு காணி உரிமையை வழங்கும் நிகழ்ச்சி பிரதமர் அலுவலகத்தில் நேற்று காலை ஆரம்பமானது. இத்திட்டமானது சுற்றுலா மற்றும் காணி அமைச்சினால் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மற்றும் காணி ஆணையாளர் நாயக திணைக்களத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களைச் சேர்ந்த அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ஜூலை 6ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூரியா உரத்தை வினைத்திறனாக விநியோகிக்க வசதியாக இந்த நடவடிக்கை விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் பணிப்புரைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டுக்கு வரும் 65,000 மெட்ரிக் டன் ஜூரியாவை எதிர்வரும் ஜூலை 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கமநல நிலையங்களுக்கு கொண்டு சென்று இறுதியில் விவசாயிடம் கையளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது போக்குவரத்துக்கான பொறிமுறை உருவாக்கப்படாவிட்டால் திங்கள் முதல் பாடசாலைக்கு செல்ல முடியாது என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சரா புவனேஸ்வரன் ஊடகங்களுக்கு செய்தி அனுப்பியுள்ளார். நாளுக்கு நாள் நெருக்கடிகள் அதிகரித்தே செல்கின்றன. பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முரண்பாடுகள் உருவாக ஆரம்பித்துவிட்டன. இந்த நிலையில் நமது போக்குவரத்துக்கான பொறிமுறை உருவாக்கப்படாவிட்டால் திங்கள் முதல் பாடசாலைக்கு செல்ல முடியாது என்பதனை கல்வி அமைச்சுக்கும் பெற்றோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அளவில் பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார ஸ்தாபனம் பிரகடனப்படுத்தியுள்ளது.
குரங்கமை வைரஸ் பரவலை அடுத்து இவ்வாறு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. உலகம் முழுவதும் குரங்கம்மை தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருட்களின் விலையை நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் ரிஸ்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை 500 ரூபாயை தாண்டக்கூடும். நாட்டு மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மீதும் கடும் கோபம் இருக்கின்றது. குறிப்பாக புதிய பிரதமர் மீது மக்களுக்கு கடும் கோபம் உள்ளது. நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு தீர்ப்பு காணாமல் அதனை அதிகரித்து வருகின்றார். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்ற பின்னரே நீண்ட எரிபொருள் வரிசைகள் ஏற்பட்டன. எரிபொருள் முற்றாக இல்லாமல் போய்விடும். புதிய பிரதமரே எரிபொருள் விலையை 400 ரூபாய் என்ற மட்டத்துக்கு கொண்டு சென்றார். மீண்டும் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகிறது. அப்போது 1 லிட்டர் 500 ரூபாய் என்ற மட்டத்துக்கு செல்லும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com என்னும் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.